வழிநடத்துவார் என்ற செய்தியின் பாகம் 2. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்பது இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. அது दुसरा भाग आपला आहे, पिता परमेश्वर नेहमी आपला मार्गदर्शन देणार आहे. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. ஏசாயா 58:11 சாங்கத் ஆஹ் பரமேஸ்வர் நேமி துமாலா மார்கதர்ஷன் கரீல் ஓசாட் பிரதேசா தோ தும்சா ஆத்மா திருப்த கரீல் தோ தும்சி ஹாடே மஜ்பூத் கரீல் பர்பூர் பாணி மில்னாரா பாகா பிரமாணே துமி ஹுவால் சதத் வாணாரா ஜாடா பிரமாணே துமி அசால். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நாம் எப்பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு பிறகு ஏதோ ஒரு நாளில் மட்டும் நடத்துகிறது அல்ல. நம் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது நிச்சயமாகவே மகிமையாக நடத்துவார். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் தேடும் பொழுது தேவன் ஒவ்வொரு நொடியும் உங்களை ரொம்ப நேர்த்தியாக நடத்துவார். அப்போ பரமேஸ்வரை சோதுக்கிறார், பிரபு அப்படிலாம் மார்க்க தாக்குனாரா பரமேஸ்வரை அசம் மார்க்க தாக்குனார்கி ரோஜ் ரோஜ் அப்படி பரபர் ராவும் அக்கண்ட தெஞ்சா மார்க்கனே அப்போ சாலி பிரபுச்சை சோத் கருண் பிரபுச்சை இச்சை அனுசார் சாலேக்கா பிரபு அப்படி ஆசீர்வாத் கண்ணார். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தினமும் கர்த்தருக்கன்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். எஸ்ரா 3:5 கர்த்தருடைய அந்த மாதப்பிறப்புகளிலும் சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்துகிற சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலிகளையும் செலுத்தினார்கள். நீங்கள் நல்ல வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளணும்னா எப்பவுமே கர்த்தருக்கு என்று உற்சாகமான பலிகளை நீங்கள் செலுத்தி பழகணும். அப்பன் பிதா பரமேஸ்வரச்ச மார்க்கமதே சால்த்தானா பிரபு மதே அப்பன் ராயிலா பாய்ஜே பிரபு மதே ஆய்ச்சமதே நவீன் மைனா சுர்வாதிச்ச மைனா ते सर्व एक कार्यमध्ये प्रभूची महिमा आपल्याला देत असायला पाहिजे. प्रभू आपल्याकडे धनदौलत मागत नाही, प्रभूची महिमा मागत आहे. प्रभूची महिमा आपण केले की नेहमीच प्रभू आपल्या बरोबर राहतो, आपला मार्ग सरळ करून देतो. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்தும்பொழுது சில நேரங்களில் நம்முடைய வழிகளை மறந்து கடந்த கால கசப்புகளை மறந்து ஏற்கனவே ஏற்பட்ட பலவிதமான தவறுகளை மறந்து இனிமே என் வாழ்க்கையில் தேவன் எந்த தவறு செய்ய மாட்டார், அவர் என்னை சரியான பாதையில் தான் நடத்துவார் அப்படின்னு பழைய காரியங்களை திரும்ப ஞாபகத்தில் கொண்டு வராதிங்க. ஏன்னா கர்த்தருங்களை இப்போ நடத்த போகிற பாதை ரொம்ப புதிய பாதையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தரை நெருக்கமாக போகிறீங்களோ அவ்வளோ தூரம் புதிய புதிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். நீங்க நிச்சயமா புதிய வழிகள் திறக்க காரணமா இருப்பீங்க. அப்பன் பிதா பரமேஸ்வர பரவர் ராத் அஸ்தானா பிரபுச்ச மார்க்கமதே அஸ்தானா மீ ஹே பாப் கேல தே பாப் கேல அப்பளா ஜீவனமதே அசா ஜாலா தே ஜாலா தே மாகே ஜே ஜாலேலா தேச்சே பத அப்பன் நோ விசார் கர்த்தா பிதா பரமேஸ்வர அப்பளா திலேலா நவீன் மார்க த்யா மார்க்கமதே அப்பன் சாலுன் அப்பளே ஜீவனமதே பிரபு தேனாரா ஏக ஏக் நவீன் மார்க்கமதே அப்பன் ஜாவியா பூர்ண பிரமாணே தேவாக்கடி அசில் தர் பிரபு அப்பள சங்கத்தி ராவுன் அப்பள மார்க சரல் கர்ணார். வேதத்தின்படி டெய்லி உங்களை கட்ட நடத்தணும்னா நீங்கள் அனுதினமும் ஜபம் கண்டிப்பாக இருக்கணும், வேத வசனங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை கண்டிப்பாக ஆராதிக்கணும். தேவனுக்கு என்று உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஊழியத்தையாவது செய்யணும். அதாவது ஊழியன்னதும் போய் நின்று ஃபுல் ஃபீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன் இல்லாமல் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செஞ்சு பழகணும். கொடுக்குற விஷயத்தில் தேவன்கிட்டருந்து எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோமோ அதை திரும்ப தேவன் கையில் கொடுத்து பழகணும். இந்த மாதிரி காரியங்களை செஞ்சால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் நிச்சயமாக நல்லா நடத்துவார். அப்பன் பிரபு மதே அஸ்தானா பிரபு பண் இச்சை ஏக அஸ்தே கி அப்பன் போற தேவாச்சன் நாவ் கேவோ தேவாச்சன் நாவ் கேச்ச மஞ்சி அப்பன் ஜவுன் குட்டேவி பொற்பீடு மதே உபராவுன் வச்சன் சாங்காய்ச்ச நாய் கரஜ் நாய் ஏ அப்பன் தேவாச்ச இச்சை அனுசார் ஏக 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 காரிய சலத் கேலே கரத் கேலே
प्रभूच्या आवडीचे प्रमाणे आपण चाललं तर प्रभू आपल्याला उंच उंच आशीर्वाद करत आहे. தாவீது கர்த்தரை எப்படி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு 1 Samuel 22:3 அந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. ஏன்னா சில நேரத்தில் கர்த்தரம்ல வேகமாக நடத்துவார், சில நேரத்தில் கர்த்தரம்ல மெதுவாக நடத்துவார், சில நேரத்தில் எங்கேயும் அசையாத அப்படியே நில்லுன்னு சொல்லுவார். தேவன் பல விதங்களில் நடத்துவார். என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தான் கர்த்தர் நடத்துவார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. தாவீது மனதாகே मला परमेश्वर कसं चालवेल कसं चालवेल करून विचार. कधी कधी देव आपल्याला कधी कधी स्लो प्रोसेसमध्ये आपलं गाडी जाते, कधी कधी थांबून राहतात, पण आपल्याला हे नाही विचारत आहे माझी गाडी इकडे थांबलेली आहे, माझे जीवन कसं होणार काय होणार. प्रभू योग्य प्रमाणे योग्य वेळे आपण त्यांच्या मदोबर राहिलं तर, नम्रतामध्ये आधी राहिलं तर, प्रभूच्या हाताखाली आपण राहिलं तर, प्रभू आपला मार्ग पूर्णपणे उंच करून व्यवस्थित घेऊन जाणारा परमेश्वर आहे. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நேர காலம் பார்க்காம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறோமோ அந்த முயற்சிகள் அந்த உழைப்பு நிச்சயமாக கட்டிடத்துலேருந்து ஒரு சரியான நடத்துதலை கொண்டு வரும். கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா தேவன் நம்மளை உண்மையாக நடத்துவார். சில நேரங்களில் கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிற தேவன் நம்மளை மந்தையை மெதுவாக நமக்கு நடைக்கு தகுந்த மாதிரி நடப்பார். ஒன்று புரிஞ்சுக்கிங்கப்பா, அவர் முந்தியும் நடத்த மாட்டார் பிந்தியும் நடத்த மாட்டார். அதாவது ஒரு ட்ரெயினில் கர்த்தரோட நம்ம முந்தி வேகமாக ஓடக்கூடாது, கர்த்தரை முன்னே விட்டுட்டு நம்ம ரொம்ப ஸ்லோவாகவும் வரக்கூடாது. அவரோட சேர்ந்து நடந்தால் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மளை நடத்துறத உணர முடியும். அப்போ பிதா பரமேஸ்வரை பரோபர் சாலாய்ச்சு ஆகி தர் பரமேஸ்வரச்சா மார்க பகுன் அப்பன் வவசித் சாலாய்ச்சு ஆகி அப்படிலாம் கதி பிரபு கர சங்கனாரா பரமேஸ்வரே तो कधी आपण खरंपणामध्ये प्रभूमध्ये राहिलं तर आपल्याला व्यवस्थित घेऊन जाणारा परमेश्वर आहे. पिता परमेश्वर जसं लहान बाळाला एक आई कसं उचलून चालवते, तसं प्रभू पूर्णपणे आपल्याला उचलून चालवते. येशाया 40:11 सांगत आहे तसं आपल्याला उचलून घेणं, पण आपण नम्रतामध्ये प्रभूच्या दयामध्ये राहायला पाहिजे. तर आपल्याला खरंपणामध्ये राहिलं तर प्रभू व्यवस्थित घेऊन जातो, त्याच्या खरापणा आपल्यामध्ये असायलाच पाहिजे. கட்டுரை பிள்ளைகள் கட்டு நடத்துகிற வழிகளை ஊர் ஃபுல்லாக டம் கடிக்கக்கூடாது. நான் என்ன கட்டுற அப்படி நடத்துகிறாரு, என்ன எப்படி நடத்துகிறாருன்னு நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அன்றைக்கி ஒரு பிரதர் வந்து இன்னும் ஒரு வெளிநாட்டுக்கே போகல, ஆனால் அதுக்குள்ளவே நான் ஐரோப்பா போயிடுவேன், நான் ஜெர்மனி போயிடுவேன், என்ன கட்டை நடத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் போக முடியாமல் போயிடுச்சு. உடனே இப்போ என்ன கட்டை நடத்தலையான்னு எல்லாம் கிட்ட பண்ணாங்க. அதனால் எக்காட்டு முன்னிட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை கட்டு சில வழிகள் நடத்தும்போது அந்த தேவ ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சிருங்க. நடத்தி முடித்து கட்டுக்குள்ளே கொண்டு போன பிறகு நீங்கள் சொல்லாட்டி போனாலும் எல்லாருக்கும் தெரிய தானே செய்யும். ஏன் ஆரம்பத்திலேயே போய் ஊரை கூட்டி நம்ம டம்பிள் கிடைப்பானே, அப்படி செய்கிறப்ப நம்மளோட தரிசனங்களை நம்மளோட கட்டு நடத்துகிற பாதைகளை சில நுணுக்கமான காதிகளை மற்றவங்கள்ட்ட பேசாமல் அதை மறைச்சி இருதயத்தில் வச்சு வைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பாதையை ஒரு ஆசீர்வாதமான பாதையாக இருக்கும். அப்புறம் பிதா பரமேஸ்வர் அப்படிலாம் சலுவத்தாகி அப்படிலாம் ஆசீர்வாத தேத்தை கதி கதி அப்படின்னு காய்கறதோ सर्व लोकांना आपण सांगून टाकतो अगोदरच. आता एक पोरगी शाळेत जाते तर ती पोरगी 10वीचा पास व्हायच्या आधी हाफ इयरली एक्झाम येते, त्याच्यामध्ये ती एक्झाम देते, ते चांगले टक्क्याने पास होते, पण तिला पूर्व तिने 10वीची एक्झाम द्यायला पाहिजे, पण तेव्हा तिचे टक्के बघून तिला आशीर्वाद करतो. पण अगोदर 10वीमध्ये पास झाली करू आपण उड्या नाही मारायचं. इथे पिता परमेश्वरने एक ब्रदर सांगत आहे बाहेरगाव जायचं होतं, त्यांना पासपोर्ट वगैरे रेडी झाले, मी इकडे जाईल तिकडे जाईल, मी एवढं कमेल तसं कमेल करून पूर्ण ते स्वतःचे एक कल्पना खूप मोठं मोठा ढिंगाडा करून सर्वांना सांगून सांगून मोठे झाले. शेवटी त्यांच्या जे पण प्रॉब्लेममध्ये ते बाहेरगाव जाता आलं नाही. असं आपल्याला ढिंगाडा मारायचं नाही. पिता परमेश्वर जे मार्ग घेऊन जातो तो व्यवस्थित पूर्ण झाल्यावर आपल्याला पूर्ण मनाने सर्वाने प्रभू उंच केलेलं कार्य सांगायला पाहिजे. अगोदर सांगून आपल्याला मोठंपणा करायचं नाही. कतुरी पिळे कलेसिया पास्टर सोड ஒண்ணே ஒண்ணு, உங்க
வாழ்க்கையின் பாஸ்வேர்டு, உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டோ இல்லை பேங்க்கோட பாஸ்வேர்டோ எப்படி ரகசியமாக வச்சுப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துகிற சில விதமான வழிகளை கூட நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிங்க. நிச்சயமாக ஒரு நாள் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ரொம்ப ஒரு வித்தியாசமான பாதையாக இருக்கும். மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டு கூட முடியாத காரியங்களை தேவன் உங்களுக்கு இலகுவான வழியில் நடத்தி அருமையாக நடத்துவார். நித்தமும் நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரபுச்ச மார்கானே சால தஸ்தனா சரள மார்க அப்பன் கூப் யாதகார் பசன் கூப் வியவஸ்தித் ராயலா பாஜே அப்பன் கிதா பரமேஸ்வரச்ச மார்கச்ச அனுசார் சால்தானா அப்படி அப்படி நம்பரத்தா மதே பாய்ஜே பிரபுத்தில் எக்க ஃபாஸ்டர் அப்படில சங்கத் ஆய் ஜச அப்பன் அப்பளா பேங்க் அக்கௌண்ட் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் வகிற சிகரெட் சுட்டு அப்பன் கொண்டால சங்கத்தத் நான் எல்லாம் போன் ठेवतो तसं देवाचं कार्य पण देव आपल्याबरोबर कसं वागत आहे काय करत आहे ते जरा कधी कधी लपून ठेवायला लागतात. ते सर्व गोष्टी लपून ठेवल्या का पूर्णपणे प्रभूचा मार्ग सत्य मार्गाने आपण परमेश्वर सांगते मी नेहमी तुला चांगल्या मार्गाने चालले ते वचन पूर्ण होईपर्यंत जरा धीराने राहायचा. हा सेकंड पार्ट आपल्याला प्रभू आज आशीर्वाद केल्यामुळे येशू ख्रिस्ताच्या नावाने आमेन.